சொல்லதிகாரம் நல்லதிகாரம் தந்திடவே ஏந்துகிறோம் சொல்லதிகாரம் இது நிகழ்ச்சி அல்ல எழுச்சி என்கிற நோக்கோடு இந்த நிகழ்ச்சியை வேந்தர் தொலைக்காட்சி இன்றைக்கு குற்றாலத்தில் எது மகிழ்ச்சி என்ற இந்த நிறைவு வேளையில் கோயம்புத்தூரிலிருந்து வந்து இவர்களையெல்லாம் நெறிப்படுத்துகிற வேலையும் செய்து இந்த நிகழ்வில் எது மகிழ்ச்சி என்று உரை தர ஒருவர் காத்திருக்கிறார். அடுத்ததாக எது மகிழ்ச்சி என்று திரு சுமன் அவர்கள் சொல்லுங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோடு எது மகிழ்ச்சி. எது மகிழ்ச்சின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதே எனக்கு மகிழ்ச்சி தான். வேந்தர் டிவி ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அம்மா தோழர் சபரிமாலா அவர்களுக்கும் என் போன்ற பேச்சாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். 2020 வீட்டிலேயே முடங்கிருச்சு. 2021 புத்துணர்ச்சியோடு நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் அண்ணன் ஒரு அழைப்பு கொடுத்தாரு, தம்பி கூட்டம் இருக்கும் போகலாமா அப்படின்னு. கேட்ட உடனே எந்த ஊர் அண்ணன் அப்படின்னு கேட்டேன். தம்பி தென்காசியில் குற்றாலம் அப்படின்னாரு. குற்றாலம் என்றால் அருவியில் குளித்து குதிகலிக்கலாம் என்று 3 நாட்களுக்கு முன்பே இங்கே ஓடி வந்துட்டேன். எனக்கு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்தது எது அப்படின்னு பார்த்தா, நான் சென்ற பயணங்கள் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி எத்தனை நாள் வரை கொடுத்துருக்கு. பொதுவாகவே அருவி எப்படி உருவாகுது அப்படின்னு நான் பார்த்தபோது, சோலை காடுகளில் இருக்கிற புற்கள் மேலே பனி படரும் போது அந்த பனி படர்ந்து அந்த புற்களின் மேல் இருக்கிற ஒவ்வொரு துளி நீரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பயணப்பட்டு தான் அந்த அருவியே உருவாச்சுன்ற உண்மையை இங்கே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக அருவி குளியல் என்பது ஆனந்தத்தை தான் தரும் என்று இவ்வளவு நாள் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது இயற்கையின் ஆசீர்வாதம் அது என்பது. இவ்வளவு நாள் வரை நான் பயணித்த எல்லா ஊர்களுக்கும் மத்தியிலே மிகவும் எழில்மிகுந்த நகரம் என்பதை பொள்ளாச்சி என்று நான் குறிப்பெடுத்து வைத்திருந்தேன். இல்லை, இன்றிலிருந்து அதை மாற்றிக்கொள்கிறேன், தென்காசி. அன்பானவர்களே, இந்த பிரபஞ்சத்தினுடைய பெருவெடிப்பு பயணம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய நீள்வட்ட பயணம்தான் இங்கு இருக்கிற பல்லுயிர்கள். அந்த பல்லுயிர்களின் பரிணாம பயணம்தான் பறவைகள், விலங்குகள், குரங்குகள் என எல்லாம். அப்படி முதுகெலும்புள்ள குரங்குகளின் பரிணாம பயணம்தான் இந்த மனிதன். அம்மா, பிறப்பின் ரகசியம் நீங்கள் அறிவீரோ? தெரியாது. கோடி கோடி அணுக்களிலே வீரியமாக பயணித்த ஒற்றை அணுதான் இந்த உயிர். பயணம்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதே எனக்கு பேரானந்தம். அன்பானவர்களே, பறவைகளும் விலங்குகளும் என்றும் தனக்கென்று ஒரு எல்லையை வறுத்து கொண்டு அந்த கட்டத்திற்குள் சுற்றி கொண்டு தெரியவில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் இங்கே தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டு வட்டத்திற்குள் சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இங்கிருக்கிற மிகப்பெரிய கவலை. பட்டுக்கோட்டையர் அழகாய் பாடுவார், வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வச்சாங்க, அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே இருந்து கிடந்து வெம்பிவிடாதே என்று பாடினார். அன்பானவர்களே, வாஸ்கோடாகாமாவின் பயணம்தான் உலகின் மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அலெக்சாண்டரின் பயணம்தான் உலகின் மிகப்பெரிய பாரசீக சாம்ராஜ்யம். அதேபோல நம் பாட்டன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழர்களின் பயணம்தான் உலகின் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம். வெறும் ஆட்சி அதிகாரங்களை செலுத்துவதற்காக மட்டுமா பயணங்கள் அமைந்திருக்கிறது? வெறும் வணிகங்களை உலக நாடுகளில் நிறுவதற்காக மட்டுமா பயணங்கள் அமைந்திருக்கிறது? இல்லவே இல்லை. பயணம் என்பது விடுதலையின் குறியீடு என்பேன் நான்.
அன்பானவர்களே கியூபா நாடு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தது உலகில் எந்த ஒரு மனிதன் அடிமைப்பட்டு கிடந்தாலும் அவனை மீட்டெடுக்க என் கால்கள் பயணிக்கும் என்று சொல்லி கியூபா தேசத்திற்கு பயணித்தார் சேகுவேரா அவருக்கே உரித்தான கொரில்லா போர் யுத்த முறையை அந்த மக்களுக்கு கற்றுத்தந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து கியூபா நாட்டை விடுதலை பாதைக்கு கொண்டு சென்றார் அப்படி கியூபா விடுதலை பெற்றதற்கு காரணம் சேகுவேராவின் பயணம் அதேபோல நம்ம அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் அவர் சட்டம் படிப்பதற்காக தென்னாப்பிரிக்கா பயணப்பட்டார் அங்கே கருப்பின மக்கள் அடிமைப்பட்டு கிடப்பதை பார்த்தார் இங்கே எப்படி கருப்பின மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அதேபோல் என் தேசத்தில் என் இந்திய மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார் தாய் நாட்டிற்கு பயணப்பட்டார் உலகில் எந்த ஒரு மனிதனும் இவ்வளவு தூரம் நடந்தே பயணம் செய்ததில்லை ஆனால் அவர் பல மைல்கள் தூரம் பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து பிரச்சாரம் செய்து அகிம்சை முறையிலே இந்த தேசத்தின் விடுதலையை வென்றெடுத்தார் அவர் செய்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் கூட ஒரு நீண்ட மைல் பயணம்தான் அதேபோல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டின் விடுதலையை அகிம்சையால் மட்டுமல்ல வீரத்தாலும் சாத்தியப்படுத்த முடியும் என்று பயணப்பட்டார் வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் எப்படி நான் வீட்டு சிறையிலே அடைபட்டு கிடக்கிறேனோ என் நாட்டு மக்கள் திறந்த வெளி சிறையிலே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அந்த சிறையை விட்டு வெளியே பயணப்பட்டு உலக நாடுகளுக்கு ஆதரவை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த கடல் தாண்டி செல்லாதீர்கள் நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவீர்கள் என்று சொன்னது அந்த கால சாத்திர புராணங்கள் அப்பன் செய்த வேலையை மகனும் பாட்டன் செய்த வேலையை பேரனும் செய்ய வேண்டும் உனக்கெல்லாம் எதற்கடா கல்வி என்று ஒரு இந்த ஒரு சமூகத்தை ஆழ்த்தியது ஒரு சமூகம் அந்த நேரத்திலே எனக்கு எந்த கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த கல்வியை நான் ஒழுங்காக கற்பேன் அதை கற்று என் சமூகத்திற்கும் கற்பிப்பேன் என்று லண்டன் பயணப்பட்டார் அண்ணல் அம்பேத்கர் அங்கு போய் அவர் சும்மா இருந்துவிடவில்லை உலகில் எந்த மனிதனும் படித்திராத அளவிற்கு 60,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படிக்க நூலகங்களை நோக்கி பயணித்தார் திரும்பி இந்தியா வந்தார் எந்த நபரை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொன்னார்களோ அந்த நபர் இந்த நாட்டின் அரசியலமைப்பை தீட்டு 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 என்று தீட்டுவிட்டு இன்று பாராளுமன்றத்தின் வாசலிலே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் இன்று நாம் உலக ஜனநாயக நாட்டிலே அதிகமான மனித சுதந்திரம் இருக்கிற ஒரே ஒரு அரசியலமைப்பு நம் இந்திய நாட்டின் அரசியலமைப்பு இதை பெற்றுத்தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் விடுதலைக்காக மட்டுமல்ல இன்று இந்த நொடி நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி டெல்லி செங்கோட்டையை நோக்கி டெல்லி சொலோ என்று நம் பஞ்சாப் விவசாயிகள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டின் இன்னொரு விவசாய புரட்சிக்கு அவர்கள் வித்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயணம் வாழ நல்லபடியாக விடுதலை பெற நாம் வாழ்த்துவோம் இங்கிருந்து வெறும் பயணங்கள் மட்டுமல்ல தனி மனிதனுக்கும் சந்தோஷத்தையும் பயணம் பெற்றுத்தரும் என்றாவது நீங்கள் பேருந்தின் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டு சாரல் மலையில் பயணித்ததுண்டா உங்களுக்கு பயணத்தின் அருமை தெரியும் சோலை காடுகளில் அருவி நீரில் குளித்திருக்கிறீர்களா உங்களுக்கு பயணத்தின் அருமை தெரியும் பாலைவனங்களிலே காணல் நீரை கண்டதுண்டா உங்களுக்கும் பயணத்தின் அருமை தெரியும் வெறும் பார்த்தவற்றையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் கண்களுக்கும் சலிப்பு தட்டும் அதற்காக சொல்கிறேன் பயணப்படுங்கள் நகர வாழ்க்கை என்ற பெயரிலே நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம் உங்கள் இதயத்திற்கு புத்துணர்ச்சி வேண்டுமா காடுகளை நோக்கி பயணப்படுங்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறாது அழுவதினால் எதையும் அடைந்துவிட முடியாது தூரல்களால் பயல்கள் விளையாது பயணம் இல்லையேல் மனித வாழ்க்கை நிறைவு பெறாது என்பேன் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அன்பானவர்களே இறுதி காலங்களிலே ஓர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு உங்கள் அனுபவங்களை அசைபோடுவதற்கேனும் பயணம் இங்கு அவசியப்படுகிறது எனவே பயணியுங்கள் பயணம் மட்டுமே மனித வாழ்வின் மகிழ்ச்சியை தரும் மன நிறைவை தரும் நன்றி வணக்கம் எது மகிழ்ச்சி என்ற இந்த அரங்கத்தினுடைய நிறைவு பேச்சாக ஆசிரியர் அருள்முருகன் அவர்கள் எத்தனையோ பிள்ளைகளை கிராமத்திலிருந்து தத்தெடுத்து அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு படிக்க வைக்கிற தளத்தில் இருந்து உங்களுடைய பேச்சு எது மகிழ்ச்சி கேட்காவலாய் ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டலோடு எது மகிழ்ச்சி இந்த அரங்கத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இங்கே சாப்பாடு மகிழ்ச்சினா எல்லாரும் அப்பயே எந்திரிச்சு போயிருப்பாங்க
ஆனா அந்த அரங்கத்துல செவிக்கு உணவில்லாத போதும் சிறிது வயிற்றுக்கு ஈயப்பை உண்டு என் பிள்ளை எல்லாம் உட்கார்ந்திருக்காங்களே உண்மையிலே இந்த இடத்துல சொல்றேன் அப்துல் கலாம் கண்ட பிள்ளைகள் நீங்க தான் நிச்சயம் இந்தியா வல்லரசாகும்ன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்ல நேரா தலைப்புக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன் பட்டுனி கிடந்து பசியால் மெலிந்து வாழ்பட நேர்ந்தாலும் என் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தர் ஓடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் என்னை தொட்டு வளர்த்த என் அழகு தமிழின் துயர் துடைக்க மறப்பேனான்னு சொல்லி வணங்கி தொடர்றேன். எது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல பேர் பல விதமா உரையாற்றினாங்க. நானும் எனக்கு பேசுறதுக்கு திட்டமே கிடையாது. நைட் ரூம்ல படுத்து கிடந்தேன், பக்கத்து ரூம்ல டம்மு டம்முன்னு சத்தம் கிடைச்சு. என்னடா டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் தம்பி தான் பக்கத்து ரூம்ல தங்கியிருந்தான். சரி என்னடா அவன் சாப்பாடை பற்றி பேச வந்திருக்கேன், என்ன அண்டா குண்டா ஊருக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினச்சி நான் போய் கேட்டேன். புத்தகத்தை எடுத்து மாங்கு 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 மாங்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா நாளைக்கு வந்து பேசணுமா, அதனால புத்தகத்தில் வந்து படிச்சுட்டு வரணுமா. அந்த தம்பிக்கு தெரியலையே கல்விதான் உலகின் மிகப்பெரிய சொத்துன்னு தெரியலங்க பேச வந்திருக்கானே. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தம்பி பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்தும், மறந்துடாத தம்பி. தான் பட்டினி கிடந்தாலும் தன் பிள்ளை பட்ட படிப்பு படிக்க வேண்டும் நினைக்கிறது பெற்றோருங்க. தான் கல்லூரிக்கு செல்லவில்லை என்றாலும் என் பிள்ளை போகணும் நீ போறான்னு சொல்லி முன்னாடி விட்டு பின்னாடி அழகு பாக்குறாங்களே அதுதானே மகிழ்ச்சி. நான் வந்து கள்ளிக்காட்டுக்கு போறேன்டா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போடா. நான் கழனிக்கு உழுக போறேன்டா, நீ கல்லூரிக்கு போய் பட்டம் வாங்கிட்டு வரான்னு எங்க அப்பா சொன்னாரே அதுதானே எங்க மகிழ்ச்சி. எங்க ஐயா காமராஜரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். எங்க ஐயா காமராஜர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா உங்களை படிக்காதவன் சொல்கிறாங்களே உங்களுக்கு வருத்தமா இல்லையா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஐயா சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, ஆமையா எனக்கு நான் படிக்கலை தான், நான் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கலை, பள்ளிக்கூடம்லாம் போய் படிக்கலை, ஆனால் என் ஊரில் என் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது, எத்தனை குளங்கள் இருக்குது, எத்தனை கால்வாய்கள் இருக்குது, எத்தனை கண்வாய்கள் இருக்குது, என் மக்களுக்கு கண்ணீர் வருதுல, மக்களை பழித்தவன் நான் சொல்லி காமராஜர் ஐயார் சொன்னார்ல, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்க எங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக வச்சாரு, அவர் கல்லூரிக்கு போகலைங்க எங்களெல்லாம் கல்லூரிக்கு போய் அழகு பார்க்க வச்சாரு. அப்படி இருக்கிறவன் இடத்துல வேறு இதை பற்றி பேச வந்திருக்கீங்களே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து வந்து பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு, என்ன சொல்கிறதுனே தெரில. என் தம்பி ஒரு வந்தாங்க, என் பாட்டிகள் எல்லாமே வந்து நின்றாங்க. பல குரல்களை ஒப்பித்து பரிசு வாங்குவதை விட மற்றவர்களுக்கு குரலாக இருப்பதே மகிழ்ச்சின்னு 1000 ரூபாய் பணத்தொகையை எடுத்து கொடுத்தானே என் குட்டி தம்பி. இங்கே பாடம் கற்றுக்கிட்டான்ல அந்த கல்வி இருக்கே அதுதான் மகிழ்ச்சி. அதிகாரிகளை காப்பாற்றுவதை விட ஆதரவற்றவர்களுக்கு காவலாக இருப்பதே மகிழ்ச்சின்னு காவல்துறையிலிருந்து எங்க அண்ணன் சொன்னார்ல, அந்த கல்வி இதை கற்று தந்திருக்க நம்மளுக்கு அதுதாங்க மகிழ்ச்சி. நான் அன்னை தெரசாவை பார்த்ததில்லை, அவங்கள பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சே இந்த உலகத்துல இனிமேலும் ஒரு அன்னை தெரசாவை நம்ம எங்கடா பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா எங்க பாட்டிகள்லாம் மேடையில் வரும்போது சில தேவதைகளும் மேக்கப் போட்டு அப்படியே மேலே ஏறி வந்தாங்க. ரொம்ப நாளாக வருத்தமாக இருந்துச்சு. கண்ணீர் விட்டார் கூட நம்ம கண்மை அழிஞ்சிரும், லிப்ஸ்டிக் வச்சு முத்தம் கொடுத்தா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும். இன்றைய பெண்கள்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் இப்படியாண்டு சிறு சந்தேகம் வந்தது. ஆனால் முகச்சுருக்கத்தில் தன் முத்தத்தை பதித்தாங்க பார்த்தீங்களா. இன்னும் சொல்றேன், மாடன் உடையில அன்னை தெரசாங்க இவங்க உருவத்துல இருக்காங்கன்னு சொன்னா அந்த கல்விய இந்த மேடை நம்மளுக்கு கற்று தந்திருக்கல இது அல்லவா மகிழ்ச்சி. வணிகம் பெண்வது வணிகம் செய்வது மகிழ்ச்சி அல்ல, மற்றவர்களின் வருத்தங்களை போக்குவதுதான் மகிழ்ச்சின்னு வணிகத்துறையிலிருந்து வந்து நம்மளுக்கு இங்க ஆதரவற்றவருக்கு துணையாக நின்றாங்களே அதுதானே மகிழ்ச்சி. எனக்கு பட்டம் வாங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இல்லைங்க, சில மேடைகளில் பேசி பரிசு வாங்கியிருக்கேன் அப்போதும் மகிழ்ச்சியா இல்லை. எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எப்போ தெரியுமா வந்துச்சு, நான் ஸ்கூலில் 12வது வகுப்பு வாத்தியார். பாடம் முடிச்சுட்டு அந்த பள்ளி பருவம் முடிஞ்சிருச்சு, தேர்வு எழுத எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நான் குழாயில் வந்து டிஃபன் பாக்ஸை கழுவிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் வந்து 12வது வகுப்பு பொது தேர்வு எழுதும்போது பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி வருவாங்க. வந்து சார் எங்களை வாழ்த்துங்க சார், நான் நல்லா எழுதணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் டிஃபனை கழுவிக்கிட்டு இருந்தேன், பின்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சுக்க ரொம்ப நேரம் காத்து இருந்துச்சு. நான் பார்க்கல, திரும்பி பார்த்துட்டு சரி அப்பா டிஃபன் பாக்ஸை கழுவிக்கிட்டு இருக்காரு நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிச்சுக்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் டக்குன்னு திரும்பி என்னடா சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அப்பான்னு சொன்னோம் சார் அப்படின்னுச்சுக்க. யாருடா அப்பா? நீங்கள் தான் சார் எனக்கு அப்பான்னு சொல்லிச்சுங்க.
சொல்லி முடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சிட்டு என் பையில போய் டிஃபன் பாக்ஸ் வைக்கிறேன். என் கண்ணீர் மலமலமலமலன்னு வருதுங்க. இதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்துல எனக்கு எப்பயும் கிடைச்சதே இல்லை. இத்தனை பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு எனக்கு பேர் பெற்று கொடுத்தது என் கல்வின்றதை இந்த இடத்துல நான் ஆணித்தரமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மண்ணு மலடாகி போச்சு, இந்த மண்ணை மீட்டெடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற நேரத்தில் தேவதை மாதிரி ஒருத்தவர் வந்தாது, ஆண் தேவதை எங்கள் ஐயா நம்மாழ்வார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உயிர் சூழலியல் விவசாயம்னா என்னன்னு கேட்குறாங்க. எங்கள் ஐயா சொல்கிறார், அது ஒன்றும் இல்லைப்பா, நான் சுருக்கமாக சொல்கிறேன் கேளு. நம்ம வயலில் துவரை போட்டிருப்போம், துவரை மேலே வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு காக்கா வந்து உட்காரும். அந்த பூச்சிகளை சாப்பிட்டு காக்கா வந்து மாடு மேலே உட்காரும். மாடு மேலே இருந்து அது எச்சத்தை போடும். அந்த எச்சத்துல இருந்து புங்க மரம் வளரும். அந்த புங்க மரத்து கீழே நானும் உங்கள் அப்பாவும் இப்போ உட்காந்துருக்கோம். அந்த புங்க மரத்து சட்டத்தை கட்டிலாக போட்டிருக்கோம். அந்த புங்க மரம் நார் எடுத்து கட்டிலுக்கு கயிறாக கட்டியிருக்கோம். மாடுலேருந்து சாணி விழுகுது, அந்த சாணி மண்ணுக்கு உரமாக போகுது. இப்படி ஒரு சுற்று வருதுல, இதுதான் உயிர் சூழலியல். இந்த இதில் ஒரு சங்கிலி அந்திருந்தாலும் இங்கே இயற்கை இல்லாம போகும். எங்க ஐயா ஒரு கல்வியை எங்களுக்கு கொடுத்தாருல, இந்த கல்வி தாங்க அடுத்த தலைமுறையை மீட்டெடுக்கிறதுக்கான மகிழ்ச்சின்னு நான் சொல்றேன். ஆகவே இன்றும் என்றும் என்றுமே கல்விதான் அடுத்த தலைமுறைக்கான விளக்காவும் இருக்கும், அது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் ஆணித்தரமா சொல்றேன், பள்ளிக்கூடத்துக்கு நீ வராதப்பா. நீ பள்ளிக்கு வந்தா இங்க பள்ளியே வந்து சரியில்லாம இருக்கும் அப்படின்னு சொன்ன இடத்துல படித்தால் மட்டுமே இந்த நாட்டை மீட்க முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு பல பேருக்கு படிக்கட்டாக இருந்து கொண்டிருக்கு. உலகத்தில் ஆக சிறந்த படிப்பை படித்த அண்ணல் அம்பேத்கரை இங்க நினைவில் கூற வேண்டியது அவசியமா இருக்கு. அவர் கற்ற கல்வியினாலதான் இன்னைக்கு பல பேர் இங்க கற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் சொன்ன, அவர் நமக்காக ஒரு சொல்லாம ஒரு மூணு பாடத்தை சொல்லிட்டு போயிருக்காருங்க. நீ தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து நடக்கலாம்ன்ற ஒரு விஷயம். இப்புத்தகத்தை நல்லா படி, நாளை புத்தகத்தை நீ இருப்பாய், உன்னை இந்த உலகம் படிக்கும் அப்படின்னு சொன்னாருல. நீ வெறுமனே படித்தால் அது காகிதம், நீ வெறி கொண்டு படித்தால் அந்த புத்தகமே உனக்கு ஆகிதம் சொல்லியிருக்காருல, மறக்க முடியுமா? ஆகவே கல்வியே மகிழ்ச்சி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி வராட்டியிடமும் இருக்கிறேன். நன்றி, உனக்கு அருமை அருமை அருமை. உண்மையிலேயே ஒரு ஆகச்சிறந்த உரையாக இந்த அரங்கம் இந்த உரையை கருதுகிறது. இப்படி ஆசிரியர்கள்லாம் வகுப்பறையில் நிறைஞ்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்துரும் நான் நம்புகிறேன். ஆசிரியர் அருள்முருகனுக்கு மீண்டும் ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியும் வாழ்த்தும் பேரணும். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அப்பப்போ அப்பப்போ சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கூடவே இருந்து எங்களோடு பல நாட்கள் பயணித்து எங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கையை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இரவு 11 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் எங்கள்கிட்ட பேசி பல விஷயங்களை சொல்லி எங்களுக்கு பல சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம், அதை தாண்டி இந்த பக்கம் அவங்களை பார்க்கும்போது அவங்க யாருன்னு நான் தேடினேன் கடந்த 2 நாட்களாக. சோசியல் ஆக்டிவிஸ்ட், பெண் பிள்ளைகளுக்கான பெரும் மாற்றங்களை விதைத்து கொண்டிருக்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக அவங்கள பார்த்தேன். பேச தயக்கப்படுகிற மாதவிடாய் அப்படிங்கிற சிக்கலை எடுத்து அதில் ரகசியம் அப்படிங்கிற பொருள்படுற மாதிரி அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் அந்த நாப்கின்ங்கிற விஷயத்தை இயற்கையாக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வேலையை சேவையாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சென்று அதை பரப்பி அதற்காகவே கடந்த 5 ஆண்டுகளை செலவழித்து கிட்டத்தட்ட 1000 பெண்களுக்கு மேல் பல கருப்பை புற்றுநோய்களிலிருந்து கருப்பை கட்டிகளிலிருந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிற பணியை இந்த தென்காசி கடையநல்லூரில் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். திருமிகு உஷா அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோடு பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த அரங்கம் வரவேற்கிறது. கைத்தட்டலோடு உங்களை வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உஷா. பேசிக்கலி நான் ஒரு டீச்சர். மெடிக்கல் ஃபீல்டில் மிக மிக அதிகமான ஆசை உள்ள ஆள். நம்மளால் மெடிக்கலுக்கு டாக்டர் படிக்கலை. ஸோ இந்த கேன்சர்லேருந்து எனக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. பட் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி? எல்லாருமே செர்விக்கல் கேன்சர் வந்துடும், வந்தால் யூட்ரஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் இந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமை, மலட்டுத்தன்மை அப்படிங்கிறதுல ஒரு 80% பெண்கள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனாயாசமாக வந்து டாக்டர்கிட்ட வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது கிடைச்ச ஒரு ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த கூல் அப்படிங்கிற. இது வந்து ஒருத்தங்க எங்களுக்கு சாம்பிளாக கொடுத்தாங்க.
அப்போ இதுக்கு பின்னாலேயே அந்த பயணத்தை தொடர்ந்து தொடர்ந்து முதல்ல வேறு ஒருத்தங்களை இம்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லி தர சொல்லி ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே போய் நம்ம இதை பற்றி விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது இனி ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷன், நமக்கு அடுத்த ஜெனரேஷன் அந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாமை அப்படிங்கிறதுல அவங்க தவிக்கக்கூடாது. ரெண்டாவது, இப்போ உள்ள நாப்கின்ஸில் எல்லாத்துலேயுமே டயாக்சின் அப்படிங்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த டயாக்சினுடைய அந்த விஷத்தன்மை வந்து 950 முறை அது வந்து சயனைடை விட மிக மோசமான கொடுமையான விஷம் அப்படின்னு WHO அறிவிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பெண்களுடைய வாழ்நாள் சைக்கிளில் 15,000 முறை இந்த பேட்ஸை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பெண்கள் ஆளாகுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னால் முடிந்த என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்கள போய் கேன்சரை போய் என்னை காப்பாற்ற முடியாது, நம்ம ஜின்னா பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு ஓடி ஆஸ்பத்திரிக்கே போக முடியாது. ஏன்னா பெண்களுக்குன்னு சின்ன லிமிட்டேஷன்ஸ் உண்டு, எல்லாத்தையும் தாண்டி ஒன்றும் நாங்கள் சோஷியல் சர்வீஸ்க்கு வந்துட முடியாது. அப்படி வர்றவங்க சில இவங்கள மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எங்களோட முழு கையை நான் கொடுக்க முடியாது. ஏன்னா சொன்னாங்க, நான் உங்களை வந்து சந்திக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது, நான் ரெகுலர் யூடியூப் வாட்சரோ ஃபேஸ்புக் வாட்சரோ நான் கிடையாது, அதனால் எனக்கு தெரியாது. அப்போது ஜின்னா தான் சொன்னார், இந்த மாதிரி அவங்க ஒன்று செய்கிறாங்க, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அவள் மிட்நைட்டு 12:30 நான் திருநெல்வேலியில் இந்த விஷயமா ஒருத்தங்கள்ட்ட பேச போயிருந்தேன். வந்ததுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே வந்து 1:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். இது அப்போ இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். கடந்த 5 வருஷமாக எங்கே ஒரு 2 பெண்கள் இருந்தால் கூட அங்கே வண்டியை நிறுத்திட்டு இந்த செர்விக்கல் கேன்சரை பற்றியும் இந்த நாப்கின்ஸை பற்றியும் அதை பற்றின விளக்கங்களை நான் அவங்களுக்கே எடுத்து சொல்கிறேன். வெறும்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் இங்கே கவர்மெண்ட்டில் தர்றாங்க அங்கே தர்றாங்கன்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் நான் போய் சந்தித்தேன். யாருமே வந்து பேஷண்ட்டுக்கு அதை சப்ளை பண்ணவோ அவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணவோ யாருமே தயாராக இல்லை. ஆனால் அவங்கவுங்க குடும்பத்துக்கு வாங்குறதுக்கு மட்டும் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் காலேஜஸுக்கெல்லாம் போனாலோ, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் போனாலோ, போலீஸ் பட்டாலியனுக்கு போனாலும் அவங்க வந்து அந்த ஆண்கள் வந்து அதை நம்மளை விட அதிகமான ஆர்வத்தோடு அதுக்கு எனக்கு களம் ஒருக்கி கொடுத்து இதை பற்றி சொல்லுங்கள் மேடம், இது என்னன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நாப்கின்ஸில் வந்து ஒரு நெகட்டிவ் அனியான் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த நெகட்டிவ் அனியான் அப்படிங்கிறது இட் வில் கில் த பாக்டீரியாஸ் அது பெண்களுக்கு தான் புரியும். இதை வைக்கும்போது இல்லை அந்த 5 நாட்களுடைய அவஸ்தை வந்து அது பெண்களுக்கு தான் தெரியும். ஆண்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி பிரசவ வேதனை ஆணியால் குத்தின மாதிரி இருக்கும்னா குத்தி காமிச்சாலும் உங்களால் புரிய முடியாது. நிச்சயமாக பெண்களுடைய வேதனையை எல்லா ஆண்களாலும் புரிஞ்சிக்க முடியாது, அதுக்குன்னு பிறந்திருப்பாங்க சிலர், அவங்களால் மட்டும்தான் அதை புரிய முடியும். ஏன்னா அந்த மாதிரியான இந்த நாப்கின்ஸை வந்து இதில் வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஸ்ட்ரிப் வச்சுருக்காங்க. இது இந்தியாவில் உள்ளது கிடையாது, இது சைனாவில் இம்போர்ட் பண்ணுறது. இந்த நாப்கின்ஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பு வந்து சைனாவுடைய கவர்மெண்ட் மட்டும்தான் தயாரிக்கும். இது நம்ம ஊருக்கு வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் உடனே நாங்கள் எல்லாருமே நானே போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு சீப்பான ஒரு விஷயமாக போயிருக்கும். அங்கே வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் நான் சைனா நேராக போயிருந்தேன். கட்டாயமாக இந்த ப்ராடக்டை விடக்கூடாது, குழந்தைங்களுக்கு போய் அது சேரணும். ஏன்னா எத்தனை பள்ளிக்கூடத்தில் தண்ணி இருக்குது சொல்லுங்கள் பாத்ரூமில். அப்போது யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேடை திருப்பி யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும். இந்த நாப்கின்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, வெறும் ட்ரைனஸ்ஸாக தான் இருக்கும். மேம்க்கு வந்து நான் இதை வந்து டெமோ பண்ணி நான் காமிச்சிருக்கேன். அநேகமாக எல்லா ஸ்கூலுக்குமே போயிருக்கேன். இந்த கொரோனா பீரியடில் தான் நான் போகலை. இங்கே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா நிறையா பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக. இனியும் இந்த பணியை, இனி அடுத்த ஒரு ஆளுக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு, யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, கேன்சரால் கஷ்டப்படுறாங்க, அவங்கள அங்கே கொண்டு விட்டோம் இங்கே கொண்டு விட்டோம் அப்படிங்கிற அந்த வலி எனக்கு அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது. அந்த குழந்தை இல்லாமை அப்படிங்கிற கண்ணீர் யாரும் சிந்தக்கூடாது. சரவணன் சார் வந்து யாருமே எல்லார் குழந்தைகளை தத்தெடுக்க ரெடியாக இருப்பாங்க. தாய் தகப்பனை தத்தெடுக்கிற முதல் தாயுமானவராக நான் அந்த சரவணன் சாரை பார்த்தேன். கண்ணீரை வந்து அடக்க முடியலை. இதை கூட நான் வந்து போகிற இடங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவேன், நான் பேரண்ட்ஸை கவனிங்க, நம்மளால் முடிஞ்சதை நம்ம நல்லதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பேடை பற்றி உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனி டைம் கேளுங்க, எல்லா ஸ்கூலுக்கும் நான் டெமோ போகிறேன். ஏன்னா அந்த டீனேஜில் உள்ள குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் டே ஆனாலும் சரி, டீச்சர்ஸ் டே ஆனாலும் சரி,
உடல் நலம் சம்பந்தப்பட்டதானாலும் சரி மனநல சம்பந்தப்பட்டதானாலும் சரி தான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கவலைப்படுறாங்க. ஏன்னா அவர் ஒரு நான் இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா காலேஜ் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லா போலீஸ் கேம்பஸ் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போயிட்டேன் நான். எனக்கு தெரியாதா இங்கே உள்ள எந்த ஹெட்மிஸ்டர்ஸுமே தெரியாது. உடனே அவங்களுக்கு முதல்ல சொல்லுவேன், உடனே ஆடிட்டோரியம் ரெடி பண்ணி கொடுத்து நம்மளுக்கு அதுக்கான களத்தை ஒருக்கி கொடுத்து பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கம்பாங்க. அவ்வளோ பிரச்சனையில் நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு அந்த 10th 11th+2 உடல் சம்பந்தமாகவே இருக்குது. நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டேன். அந்த நம்ம சங்கரன் கோவிலில் கூட ஒரு ஸ்கூலில் ஒரு 10 வயசு குழந்தைக்கு சிஸ்டாம் அண்டு ஃபைப்ராய்ட்ஸ். ஏன் அதாவது மேஜராகி அந்த குழந்தை வந்து 9 மாதங்கள் தான் ஆயிருந்தது, ஆனால் அதுக்கு எப்படி சிஸ்ட் வரும் கேட்டால் இந்த நாப்கின்ஸ் அப்படின்னு பதில் சொன்னாங்க ஒரு டாக்டர். அப்போது இப்படி இந்த 9 மாச டயத்துலேயும் வந்துச்சுன்னா நம்ம இயர்ஸ் டுகெதராக யூஸ் பண்ணும்போது எங்கே கொண்டு நம்மளை அது விடும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை பற்றி நினச்சி பார்க்கக்கூட எனக்கு பயமாக இருக்குது. கேன்சரு அடுத்த தலைமுறைக்கு கேன்சரு கேன்சரு கேன்சர் யாரை கேட்டாலும் கேன்சர். இல்லைனா அனாயாசமாக சொல்லிடுறாங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணனா எந்த பிரச்சனையும் முடியாது தொடங்கும். அது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நர்சிங் காலேஜுக்கெலாம் கூட அப்புறம் நான் அவங்களுக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதை என்னால் முடிஞ்ச வரை அடுத்த தலைமுறைக்கு கேன்சர் இல்லாத ஒரு தலைமுறையை நிச்சயமாக உருவாக்கணுங்கிறது என்னோடய லட்சியம். அதுக்காக டீச்சர் வேலை டியூஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு பின்னால் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இதை விற்கிது விற்காது வாங்குறாங்க வாங்கலை இது ஒரு பிஸ்னஸாக நான் பண்ணலை, ஒரு சர்வீஸ். என்னால் என்ன முடியுமோ குழந்தைங்களுக்கு அதை நம்ம போய் சொல்லணும், அவங்களுக்கு அந்த விஷயம் கட்டாயமாக தெரியணுங்கிறது என்னோடய விஷயம். இங்கே நிறைய தாயுமான தந்தைகள் தான் இப்போ இருக்காங்க. இருந்தாலும் உங்கள் மூலமாக இந்த விஷயம் நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு போனால் எனக்கு அது சந்தோஷம். நிச்சயமாக யாருக்கும் அடுத்து கேன்சர் அப்படிங்கிற விஷயம் செர்விக்கல் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் அப்படிங்கிறது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய லட்சியம். நன்றி. ரொம்ப 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 நன்றிகள். உங்களை சந்தித்ததே பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய உரை நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை இப்படி வந்து தடைகளை மீறி இவற்றை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு போராட்டம் இதெல்லாமே பெரிய இன்ஸ்பிரேஷனை நான் பார்த்தேன். இந்த அரங்கம் உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. மிக்க நன்றிமா. வணக்கம். எது மகிழ்ச்சி என்று தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த கேட்பாளர்களுக்கும் இது இது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். தொடர்ந்து மாணவர்களுக்காக களத்தில் ஓடிக்கொண்டு எப்படியாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த வேலைகளை செய்தாக வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து களத்தில் நான் ஓடிட்டுருக்கேன். 3 ஆண்டுகளாக பட்டு கொண்டிருக்கிற துயரங்களுக்கு இவ்வளவுதான் அளவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 3 ஆண்டுகளாக கடந்து வந்து கொண்டிருக்கிற அவமானங்களுக்கு இவ்வளவுதான் அளவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பெரும் நம்பிக்கையோடு பெரும் மகிழ்ச்சியோடு பெரும் உற்சாகத்தோடு இந்த பணியை நான் செய்வதற்கு காரணம் இன்னும் இசக்கியம்மாள்களை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இதை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அடிகள் எவ்வளவு வழிகள். மகிழ்ச்சினா என்ன? சிரிச்சுட்டு சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறத செய்யலைன்னா என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத நடப்பில் கொண்டு போய்கிட்டு நான் நினச்சதை செய்யணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி கிடையாது. எனக்காக நான் இதையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது உண்மையான மகிழ்ச்சியே கிடையாது. எனக்காக சாப்பிடணும் அப்படின்னு அரவிந்த் சொன்னது மகிழ்ச்சி கிடையாது. பிறருக்காக உணவை பகிர்ந்து கொடுக்கணும்னு பேசினதுதான் அவனுடைய மகிழ்ச்சி. எனக்காக பேசணும் என் முகத்தை அடையாளப்படுத்துவதற்காக பேசணும்னு பாபா மணிகண்டன் பேசியிருந்தா அது மகிழ்ச்சி கிடையாது. இந்த அனாதைகளை மீட்பதற்கு சட்டமன்றத்தில் பேச நாதி இல்லையேன்னு பேசின பேச்சுதான் அந்த பேச்சினுடைய வெற்றி. எனக்காக பயணப்படணும்னு சுமன் பேசியிருந்தா அது வெற்றி கிடையாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் வழிகளுக்காக பயணப்பட்ட அம்பேத்கரின் பயணம் ஆகப்பெரிய பயணம்னு பேசினதுனால அந்த பயணம் சிறந்தது. அப்ப எது மகிழ்ச்சி? எனக்காக மகிழ்ந்திருப்பது என்னுடைய மகிழ்ச்சிக்காக மகிழ்ந்திருப்பது மகிழ்ச்சி அல்ல. நான் பிறருக்காக என்னை கடினப்படுத்தி கொண்டு அதில் மகிழ்ச்சி அடைகிறேன்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதைத்தான் இந்த பூமி காலகாலத்திற்கும் ஒவ்வொன்றா 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 சொல்லிட்டு
இன்னைக்கு இந்த திருநெல்வேலி முதியவர்களை இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு கடினங்கள், இந்த பள்ளி பிள்ளைகளை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளவு சிக்கல்கள். தெய்வங்கள் தேவதைகள் போல இந்த செவிலியர்கள் இந்த பிள்ளைகளை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளவு கடினங்கள். மேடையில் 16 பேரை பேச்சாளர்களாக இந்த அரங்கத்தில் கொண்டு வருவதற்கு எத்தனை கடினங்கள். ஏன் 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 இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு? ஏன்னா இங்க பெருசா யாருக்கிட்டையும் பணம் இல்லை, ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்கு. அந்த பணத்தின் தேவைக்காக ஓடணும். கூல் டேஸ் அந்த அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து உஷா அவங்க பேசினாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 2 நாட்கள் நாங்கள் தூங்கினோம், 2 நாட்களாக அவர்கள் தூங்காமல் இந்த களத்தை அமைப்பதற்காக தொடர்ந்து களத்தில் நின்று எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன நிறையும் நினைக்கிறீங்க? நாம் நினைப்பது போல பெருசும் அங்கே எதுவும் நிறைஞ்சிட போறது கிடையாது. இந்த மாஸ் ஃபவுண்டேஷன், இந்த தொண்டு நிறுவனம், இந்த பிள்ளைகள், இவங்களுக்கு என்ன நிறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க? இன்னும் சாப்பிடல, காலையில அவங்க சாப்பிடலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு கடந்து போனேன், பரவாயில்லைன்ற சொல்லோட சானிட்டரி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க, மாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன நிறைய போகிறது அவர்களுக்கு? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்க பெருசும் எதுவும் இல்லை. நேற்று சஞ்சய் செய்த வேலைகள், அரவிந்த் செய்த வேலைகள், இரவு தூங்க போகும்போது மணி 1:30, அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துகள், எவ்வளவு கடினங்கள். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் இப்போ தண்ணி கொடுத்தது முத வரைக்கும் கிட்டத்தட்ட 12 தடவை எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவனுக்கு ஒன்றும் நிறைய போகிறது இல்லையே. இத்தனைக்கும் என்கிட்ட பல சமயம் திட்டு வாங்கின பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில். உங்கள்கிட்ட இந்த பேச்சு வாங்க வேண்டியதெல்லாம் என்ன அவசியம்னு கடந்து போயிருக்கலாம், ஆனால் அப்படி இவர்கள் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தின ஜின்னா, தென் பசியில்லாத தென்காசியினுடைய நிறுவனர், சொல்ல வார்த்தைகள் கிடையாது, வார்த்தைகள் கிடையாது. ஒரு பெரிய கட்டி வீங்கிக் கொண்டே வருது ஒரு பாட்டிக்கு, அந்த கட்டி வெடிச்சிருச்சு, அவ்வளவு துர்நாற்றம். அந்த கட்டி வெடிச்சு அதன் வழியா ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள இருந்து புழுக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? 2 புழு கீழே கொட்டுதுன்னா 100 புழு மூளைக்கு ஏறுது. 100 புழுக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கு. தன்னுடைய கைகள் பட்டு கீழே ஒரு துண்டை பிடிச்சிக்கிட்டு கர்ச்சிஃப் வச்சு அந்த புழுக்களை அந்த துண்டில் கொட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் 4 புழு கைகளில் ஏறி கொண்டிருக்கிறது. அவ்வளோ ஒளி அந்த பாட்டிக்கு. ஏன்னா அவன் 100 புழு கீழே கொட்டும் போது 1000 புழு மூளைக்கு ஏறுது. அவ்வளவு புழு வச்சிருச்சு, கேன்சர். ஆனால் அந்த தொண்டுள்ளம், அந்த புழுக்கள் தன் கைகள் மீது நெளிவதை பார்த்து கொஞ்சம் கூட அருவறுப்பு படாமல், ஐயோ இந்த பாட்டிக்கு இவ்வளவு வலிக்குதேன்னு கண்ணீர் சிந்த முடிஞ்சதில்ல. அந்த நெகிழ்ச்சியும் அந்த தொண்டும் அந்த வேலையும் இந்த சொல்லதிகாரத்தை தாங்கி பிடித்திருக்கிறது. அந்த வேலை அடுத்த தலைமுறைக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடந்த 1 மாசமா தூங்கல, கடகடையா ஏறி இறங்கி பிச்சை எடுத்தாச்சு. யாரெல்லாம் பெரிய பலம், கூடுதல் பலமான நண்பர்கள் நினைச்சோமோ எல்லாமே போனே எடுக்கல. ஏன்னா போன் எடுத்தா இவன் ஸ்பான்சர் கேட்பாம்ல, தெரிஞ்சு போச்சு. எடுக்கல, போன் எடுக்கல, பேசல. என்ன செய்ய போறோம் தெரியல, எப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க போறோம் தெரியல. இதுல ஜின்னாவுக்கு என்ன நிறைய போகுது? சபரிமாலாவுக்கு அவளுடைய முகம் ஒரு வேளை தெரியலாம், பேச்சாளர்களுக்கு அவர்களுடைய குரலும் முகமும் போய் சேரலாம். இதில் பசி இல்லாத தென்காசிக்கு என்ன கிடைக்க போகிறது? 1.5 வருஷமா ஒரு ஆம்புலன்ஸ் நான் வாங்கணும், ஒரு ஏழை அடிபட்டு சாக போறான்னா காசு இல்லாம அவனை பத்திரமா ஆஸ்பத்திரிக்கு சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தால் ஒருவேளை அவன் உடல் உயிர் காப்பாற்றப்படுமே அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த நோக்கம் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைவேறி விடாதா என்ற தாக்கத்தை தவிர, எண்ணத்தை தவிர வேறு எதுவும் அங்கு இல்லை என்பதெல்லாம் இந்த காலத்துல பார்க்கக்கூடிய செய்தியா செய்யலாம். 1 மாசம் ஆச்சு, சுகர் ஏறிக்கிட்டே போகுது இந்த டென்ஷன்ல. ஆனால் இதற்கு நடுவில் இதில் எத்தனை பிள்ளைகள்
இதில் எத்தனை பிள்ளைகள் தங்களால் இயன்ற நிதி பங்களிப்பை இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்து இந்த மேடையில் பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த காசை அவங்க சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? இந்த நிகழ்ச்சி சமூகத்துக்கான நிகழ்ச்சி, சொல்லதிகாரம் பல களங்களை உருவாக்கக்கூடியது, பல மாற்றங்களை ஏற்படுத்தும். என்னுடைய செய்தியை சிந்தனையை மேடையில் வைக்கிறேன், அதற்காக இதையும் செய்கிறேன். என்னால் சமூக ஆசிரியருக்கு பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாது, இந்த சின்ன பங்களிப்பை செய்ய முடியும்லன்னு இதில் எத்தனை பிள்ளைகள் என்னோடு நின்றிருக்கிறார்கள். அந்த கசங்கிய நோட்டுகளை கையில் வாங்கிய போது என் இதயம் வலித்தது. இது வரைக்கும் நான் பணம் காசு சேர்க்கணும்னு எங்கேயும் பெருசாக மெனக்கெடலை, ஆனால் இந்த சொல்லதிகாரத்தில் இருந்து கோடி கோடியாக பொருளை திரட்டுவதற்காகவாவது வெளிநாடுகளில் பயணப்பட்டாவது இந்த தலைமுறை மாற்றத்திற்கான பொருளை திரட்ட வேண்டும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எவ்வளவு வேலைகள் மம்முதா அவங்களுடைய சேவை, அவங்க முத நாளே வந்து மிகச்சிறப்பாக பேசிட்டாங்க. அதன் பிறகு அத்தனை பிள்ளைகளுக்கும் பேச்சு பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து பேச்சு பயிற்சி. நீ நல்லா பேசணும், நீ இப்படி பேசிடணும். இசக்கியம்மாளுக்கு தொண்டையிலேருந்து சத்தமே வரலை. முழுவதும் அவளுடைய வாழ்க்கையை எடுத்து அவளுக்கு மறுபடியும் பேச கற்றுக் கொடுத்தது மம்முதா என்கிற ஆசிரியர் இந்த களம் அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறது. நான் என்ன நன்றியை சொல்லிவிட முடியும்? இந்த அரங்கத்தை அமைத்து அதற்கு உதவி செய்த பல நல்ல உள்ளங்கள் நெகிழ்ந்து போன பல 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 செய்திகள் கடந்த இரண்டு நாட்களாக பல நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஆசிரியர் அருள்முருகன்லாம் இன்னைக்கு மேடையில் வந்து பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நாங்கள் சொன்னோங்கிறதுக்காக தேனியிலிருந்து வந்து இங்கே மூன்று நாட்கள் மையமிட்டு உடல்நலம் சரியில்லை, பெரியம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள வளர்த்தவங்க அதை தாண்டி இங்கே வந்து இத்தனை பிள்ளைகளோடும் கூட இருந்து இரவு பகல் தூங்காமல் ரெண்டு மணிக்கு போய் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு வந்து எல்லா வேலையும் முடித்து இந்த மேடையிலிருந்து எல்லா ஸ்டிக்கரையும் ஸ்டாப்லர் பின் போட்டு அடித்து ஒட்டி கொடுத்தது இந்த கைகள். என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? இவையெல்லாம் எதற்காக அப்படின்னா, ஏதாவது நாம் நினைக்கக்கூடிய நல்லது விளைஞ்சிராதா, மாறிராதா, மாத்திர முடியாதா, ஒரு சரவணன் போல பல சரவணன்களை உருவாக்கிற முடியாதா அப்படிங்கிற தாக்கம்தானே தவிர இந்த இத்தனை பணிகளுக்கும் வேறு எந்த காரணமும் கிடையாதுங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை. இதயம் கனத்து போயிருக்கிறது, கொதித்து போயிருக்கிறது. அவ்வை சொல்லுவா, கற்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பெண்ணியம் குறித்து நிறைய செய்திகளை பதிவு செய்தார்கள். கற்பு அப்படிங்கிற சொல் ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தில் பெரிய 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 விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது பெரிய விஷயமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அவ்வை சொல்லுகிற கோணம் மிகவும் மாறுபட்டது. கற்பு எனப்படுவது சொல் திரம்பாமை. கொடுத்த வாக்கை எவன் காப்பாத்துறானோ அவன்தான் கற்புடையவன், மற்றவன் எல்லாம். அப்ப நம்மில் எத்தனை பேர் கற்புடையவர்கள்னு பட்டியல் எடுத்தோம்னா, உடல் சார்ந்த கற்பு என்று கற்பிதம் செய்யப்பட்டு இங்க வேற ஒண்ணு இருக்கு, அது அல்ல. கற்பு என்பது உணர்வு சார்ந்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற பெருந்தன்மையோடு உளத்தோடு யார் கைவரப்பெறுகிறோமோ அவரெல்லாம் கற்புடையவர்கள். அவ்வை மிக தெளிவாக சொல்லியிருக்கா இந்த இடத்திலிருந்து எது மகிழ்ச்சின்னு பேசும்போது, என்னால் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுதா, இந்த வேலையை நான் செய்கிறேன், இந்த பணியை நான் செய்கிறேன், இதை நோக்கி நான் ஓடுறேன், உனக்கு நான் இதை செய்கிறேன், கடைசி வரைக்கும் உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதுன்னு சொல்லிதானே மனைவியின் கரங்களை ஒரு கணவன் கைப்பற்றுகிறான். செய்ய முடியுதா? யார் கற்பிழந்தவர்கள் அப்போ? இன்றைக்கு இந்த லாக்டவுன் சமயத்திலையும் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து அவ்வளவு கேசஸ் பதிவாகி இருக்கு பெண்களுக்கு எதிராக, அப்படின்னா யார் கற்பிழந்தவர்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அடுத்த தலைமுறை, போன தலைமுறை நடுவுல நின்று பார்க்கிறோம். இந்த செய்திகளையெல்லாம் எடுத்து வைத்து போன தலைமுறையை மாற்ற முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அடுத்த தலைமுறை பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற கல்லூரி பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், அவர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போகும்போது, ஆமா, கற்பு என்பது சொல் திரம்பாமை, கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணுங்கிற ஒரு தலைமுறை வந்துவிட்டால் இங்க பேசின எல்லா பிரச்சனைக்கும் ஒற்றை தீர்வாக வந்து நிற்குமே. போனை எடுக்கிறது இல்லை. அவன் போன் பண்ணி அவன் எடுத்து கேட்டோம்னா அவன் ஸ்பான்சர் கேட்பான், இல்லை ஏதாவது உதவி கேட்பான்,
அவன் இதைத்தான் கேட்கறதுக்கான ஃபோன் பண்ணுறான். ஆனால் வாக்கு கொடுத்துட்டோம், மேடையில் கைதற்றி இவளுடைய கல்வி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவருக்கு 25 கிலோ அரிசியை கொடுக்கிறேன், அவருக்கு 100 கிலோ அரிசியை கொடுக்கிறேன், இவருக்கு இதை கொடுத்து விடுகிறேன், மேடையில் சொல்லி கைதட்டு வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இதே அரங்கத்தில் என் முகம் வெளியில் தெரிய வேண்டாம், என் பெயர் வெளியில் தெரிய வேண்டாம், நான் கொடுக்கிற தொகை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கற்புடைய. என்ன அறத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் அப்படின்னு இங்க பேசுற யாருமே நினச்சி பேசினதான் என்னால் சொல்ல முடியலை. அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு அக்கினி இருக்கு, ஏதோ ஒரு அக்கினி இருக்கு. அதனால தான் இந்த செய்திகளை ஏதாவது ஒரு தளத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஜமீமா பேசினார்கள், குடும்பம்தான் மகிழ்ச்சின்னு. என்ன சொன்னாங்க நினைவு இருக்கா? என் கணவரிடம் எனக்கு கிடைக்கிற அன்பு, என் கணவர் கூட இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டிலே உக்காந்து பேசி சிரிச்சு அரட்டை அடிச்சு கண்ணில் கண்ணீர் தண்ணி வர்ற அளவுக்கு நான் தினமும் வீட்டில் சிரிக்கிறேன், நேற்று கூட சிரித்தேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு கொண்டிருக்கிற எத்தனை வீட்டு பெண்களின் கண்களில் கவலையோடு கண்ணீர் வரும் தெரியுமா? ஏன் எப்போ சிரிச்சிங்கன்னு கேட்டு பாருங்க, கடைசி எப்போ சிரிச்சிங்கன்னு கேட்டு பாருங்க, பதில் இருக்கா? கணவரோடு உக்காந்து சிரிப்பா சிரிக்குது அப்படி வேணா சொல்லலாம், மகிழ்ந்து உன் கரம் பற்றி நான் இருக்கேன், உனக்கு உனக்கு என்ன கவலை, உனக்காக நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன், எனக்காக நீ இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்க, சேர்ந்து ஓடுவோம். அன்பும் அறமும் இல்வாழ்க்கை என்று வள்ளுவம் சொன்னது, அன்பு மட்டும் இல்வாழ்க்கைன்னு சொல்லலை, இன்னொருத்தன் கஷ்டப்படும் போது அவன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நானும் நீயும் சேர்ந்து ஓடுவோம் சொல்றதுதான் இல் அறம். இல் அறம் என்று வைத்தார்கள், ஆனா இல் அறமாவாருக்கு அப்புறம் கொரோனா வராம என்ன செய்யும்? இல்ல, மதுவுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி போயிருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கற்பிழந்த சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொருத்தன் அடிபட்டு செத்து கொண்டிருக்கும் போது அவனை காப்பாற்றுவதற்காக போறவங்களை தாண்டி அதை போட்டோ எடுத்து போட்டு லைக்ஸும் கமெண்ட்ஸும் வாங்குறதுக்கான ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கு. விவசாயத்தின் மீது அக்கறை கொண்ட தலைமுறையை தாண்டி கிரிக்கெட்டின் மீது அக்கறை கொண்ட தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் பங்கு பெறுவதும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் நாட்டு பற்று என்பதை தாண்டி விளையாட்டு வீரன் சாதித்து விட்டான் அதை கொண்டாடுவதுதான் மகிழ்ச்சி, நாட்டு பற்று என்று சொல்லுகிற ஒரு தலைமுறை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, உடைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் இந்த தலைப்பையே கொடுத்தோம். அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பிடிச்ச வேலையை செய்ய முடியல, அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியல, என் கனவை நோக்கி என்னால ஓட முடியல. இன்னமும் என் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கிராமங்களில் இருந்து வந்த நான் 8ஆம் வகுப்பு படித்த போது என்னை நோக்கி வந்தது இன்னும் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கு. பொட்ட பிள்ளைக்கு என்ன கெக்க பக்கன்னு சிரிப்பு வேண்டி கிடக்கு, நான் சத்தம் போட்டு சிரிச்சிருவேன், என்ன கெக்க பக்கேன்னு. 15 பட்டங்களை வாங்கியிருக்கிறோம், நானும் எல்லா டிக்ஷனரிலையும் பரட்டி பார்த்துட்டேன், கெக்க பக்க என்ன பொருள், எதுலையுமே கண்டுபிடிக்க முடியலையே. இன்னைக்கும் சொல்லிட்டு தானே இருக்காங்க, பொட்ட புள்ள படிச்சு என்னடி செய்ய போறா, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு இன்னைக்கும் இந்த சமூகம் சொல்லிட்டு தானே இருக்கு. இதை அடிச்சு நொறுக்கி வெளியில வந்து போராடி கண்ணீர் சிந்தி மேடைக்கு வந்து பேசி ஒரு ஆசிரியர் அண்ணனா கண்டுபிடிச்சு அதன் பிறகு 10 பேரிடம் பிச்சை எடுத்து அதற்கு பிறகுதான் என்னுடைய கனவை நோக்கி நான் அடையணுங்கிற நிலைமை இருக்குன்னா இங்க நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்ந்துறோமா? நிச்சயமா இல்ல. என்னைக்கு கல்வி சமத்துவமாகுதோ அன்றைக்கு மகிழ்ச்சின்ற ஒன்றை நாம் கொண்டாடுவதற்கு தகுதி படைத்தவர்கள் இசைக்கு அம்மாளும் இவர்களின் பிள்ளையும் இவனும் இவரும் இந்த குட்டி தம்பியும் மேலே பூஜிதாவும் எல்லாரும் ஒரே கல்வி முறையில் படிக்கிறார்கள், தாய்மொழி கல்வியில் படிக்கிறார்கள்ங்கிற ஒரு நிலைமை வரும்போது அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து ஒரு தலைமுறை உண்மையான மகிழ்ச்சியை உணரும். அதுவரை
எது மகிழ்ச்சி என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் மகிழ்ச்சி அல்ல. சக்சஸ் ஆஃப் லைஃப் என்ற ஒரு போயத்தை ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான். அம்மா குறுக்கில் போகும்போது, அம்மா எதுமா மகிழ்ச்சி எதுமா வெற்றின்னு கேட்கும்போது, மகிழ்ச்சியாக இருப்பது தான் கண்ணா வாழ்க்கையின் வெற்றின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வகுப்பில் போய் நிற்கிறான், நீ என்னவாக விரும்புகிறாய்னு ஆசிரியர் கேட்குறாங்க. இந்த பையன் மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறான். என் கேள்வி உனக்கு புரியவில்லை என்கிறார் ஆசிரியர். இந்த பையன் சொல்கிறான், உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்றே புரியவில்லை என்று சொல்லிவிட்டு கடந்து போ. நான் மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி. இந்த குட்டி பையன் அவங்க அப்பா எழுதி கொடுத்ததை பேசுனான். வானத்திலிருந்து மழை பொழியுது, நீ குடத்தை கொண்டு போய் குடிச்சா அது குடத்தில் இருக்க தண்ணி, நீ சின்ன கப்பில் கொண்டு போய் பிடிச்சா அது கப்பில் இருக்க தண்ணி, நீ சின்ன டம்ளரில் இருக்க கொண்டு போய் பிடிச்சேன்னா அது டம்ளரில் இருக்க தண்ணி. நீ எதுவாக விரும்புகிறாய், நீ குடமாக விரும்புகிறாயா, குவளையாக விரும்புகிறாயா, டம்ளராக விரும்புகிறாயா, அல்லது அந்த மழையாக விரும்புகிறாயா, நீ எதுவாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ செய்கிற போதுதான் உனக்கான மகிழ்ச்சி. அவன் அப்படி இருக்கான், அந்த பக்கத்து வீட்டில் அப்படி இருக்கான், அந்த பிள்ளை அவ்வளோ பிடிச்சு அப்படி ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ்க்காக வாழ்றது மகிழ்ச்சி அல்ல. என்றைக்கு அறத்தோடும் சொல் திரும்பாமை என்று கற்பனை காத்து கொடுத்த அவ்வையின் வழியிலும் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோமோ அன்றைக்கு மகிழ்ச்சி மிகச்சிறப்பாக அமையும். அதுவே வாழ்க்கையின் மகிழ்ச்சி. நான் என்னுடைய நினைவுகளுக்காக இப்படி வாழ்கிறேன், இது என்னுடைய மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி அல்ல. நான் நமது மகிழ்ச்சிக்காக இப்படி வாழ்கிறேன், நமது வளர்ச்சிக்காக இப்படி போகிறோம் என்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இத்தனை பேரும் பேசியதில் இருந்து பேச்சு என்பதும் பயணம் என்பதும் புத்தக வாசிப்பு என்பதும் ஒவ்வொருத்தர் இசை என்பதும் பசுமையான நினைவுகள் என்பதும் பெண்ணியம் என்பதும் கல்வி என்பதும் பிறருக்காக அமைகிற போது அது மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, புரட்சி என்று சொல்லி இந்த சொல்லதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் மண்ணே வணக்கம்.